அதிகமானவர்கள் ஆகரத்தை மறந்து விட்டார்கள், மௌத்தை மறந்து விட்டார்கள், சக்கராத்தை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை கபரை நரகத்தை தண்டனைகளை நன்மைகளை மறந்து உலகத்துக்காகவே செயல்படுகிறார்கள். துனியாதாரிகளாக மாறிவிட்டார்கள். வியாபாரம் தான் என்னுடைய நோக்கம், உலகத்தை அடைவதுதான் என்னுடைய நோக்கம், உலகத்துல பேரையும் புகழையும் அடைவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சிலர்கள் உலகத்துக்காகவே ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை விட்டு எங்களை பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மடியில் ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில தலையை வச்சு படுத்து கொண்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி முடிகளை பார்க்கிறார்கள். சில முடிகள் நரைச்சிட்டு பழுத்துட்டு இதை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. ஆஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு போய் விட்டது, முடிகளும் நரைத்து விட்டது, அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு போயிடுவாங்களே என்ற கவலை வந்து தன்னை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடியுது. இந்த கண்ணீர் மடியிலே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முகத்துல விழுந்துட்டு முழிச்சுட்டா. ஏன் ஆயிஷா அழுகிறீங்க? இல்லை யார ரசூலல்லாஹ், உங்கள தாடி முடிகளை பார்த்தேன், தலை முடிகளை பார்த்தேன், பழுத்திருக்குது, நரைச்சிருக்குது, நீங்க உலகத்தை விட்டு போயிருவீங்கிற கவலையில நான் அழுது கொண்டிருக்கிறேன் யார ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டா, மௌத்தாகிட்டா, அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார். ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி. பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் மையத்தை வீட்டில இருந்து வெளியெடுத்துட்டு போற நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல வேறொன்று சொல்லுங்களேன் யார ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் எது தெரியுமா? கபிர்ல அவரை கொண்டு தனிமையில் அடக்கிட்டு திரும்பி வரோமே, இந்த நேரம் தான் மையத்துக்கு அவலப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, இல்ல ஆயிஷா ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன தெரியும், நீங்களே சொல்லி தாங்கோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா, ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால், மரணித்து விட்டால், அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது, அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் பறித்து எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு புண்ணா போய்விடுகிறது, எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள், வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள், அடி கழுவ வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும் என்கிறதுக்காக வருகிறார்கள். அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள். கலட்ட தொடங்கும் பொழுது அந்த மையத்து ஒரு சத்தம் வைக்கிறது, ஐயோகள் ராசில், என்னை குளிப்பாட்டுபவனே, என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே, இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது, என்னுடைய உடம்பிலிருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள், தாறுமாறாக கலட்டி விடாதே, என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு புரட்டி புண்ணுடம்பை இன்னும் அழுத்தப்படுத்தாரே என்று ஒவ்வொரு மையத்தும் கெஞ்சுகிறது. இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத் வர இருக்கிறது, ஒவ்வொருத்தரையும் குளிப்பாட்டுவதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள், நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள். அந்த நேரத்தில்தான் அதை உணர முடியுமே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மையத்தின் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை, இந்த வேதனை, அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது. சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா, புண்ணுடம்பு புண்ணுடம்பு, இதை தாக்கி விடாதே, மென்மையாக மிருதுவாக பூ போல என்னுடைய உடம்பு நடத்து, என்னால் தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டு ஓரத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது. இந்த சத்தத்தை மனிதனையும் ஜின்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள பத்துக்களும் கேட்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை குளிப்பாட்டுவதற்காக சத்தையை கலட்டினதோட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்ட. இப்பொழுது
இன்னொரு கடவுள் சத்தத்தை என்ன மையத்திடுகிறது, மையத்து மையத்தொண்டுகளாக வேறு யாரையும் யோசிக்க கூடாது. நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும், நான் நான் தான் அது. நான் மறைக்கும் பொழுது நான் இப்படி சத்தம் விடுவேனே, இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாகுவேன் என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த மையத்தை இரண்டாவது கட்டுகிறது. குளிப்பாட்டுபவனே, நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய், என்னுடைய உடம்பு புண்ணுடம்பு, நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது, அந்த தண்ணீர் சுடுகிறது, கொஞ்சம் ஆற்றிக்கொள், ஐஸ் தண்ணியை போட்டு ஊற்றினாது என் உடம்பு தாங்காது, நல்ல சுடுதண்ணியையும் போட்டு என்ன குளிப்பாட்டாது என் உடம்பு தாங்காது, சூடும் இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊற்றி என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாது, உயிரோடைக்கும் பொழுது என் உடம்பை தேய்க்கிற மாதிரி நான் மௌத்தாகிட்டேன் அப்படி தேய்க்காது. இது கத்துகிறது அந்த சத்தம் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கும். நம்ம வீட்டில் ஒரு பூனை இருந்தால் அந்த பூனைக்கும் கேட்கும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லா மிருகங்களும் கேட்கிறது, எல்லா உயிரினங்களும் கேட்கிறது. பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கஃனிட தொடங்கும் பொழுது நம் மையத்தை சொல்லுகிறது, கஃனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள், கவனமாக என்னை தூக்குங்கள், என்னை கண்டவோறு என்னை புலங்காதீர்கள், கண்டவோறு என்னை புலட்டாதீர்கள், ஏற்கனவே வருத்தத்தில் நொந்து போயிருக்கிறேன், என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொள்கிற. அதனாலதான் குளிப்பாற்று நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல வைக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்க மையத்துடைய வேலைகளை செய்யணும், ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. புரட்டி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது, அவரது வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார், அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஃனிடும் பொழுது அந்த கஃனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது, என்னுடைய கஃனை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிடாதீங்க, முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள், இரண்டாவது இடுப்பை மூடுங்கள், என் முகத்தை கடைசியா மூடுங்க, கடைசியா முகத்தை மூடுங்க, என் குடும்பத்தை நான் ஒருக்க பார்க்கணும், இதுக்கு பிறகு இவங்களை பார்க்க முடியாது, இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க வாரத்துக்கு மீண்டு வர மாட்டேன், கடைசியாக என்னுடைய வீட்டிலிருந்து நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லுகிறேன், கபருக்கு செல்லுகிறேன், என் முகத்தை கடைசியா மூடுங்க, கொஞ்சம் என் பிள்ளைகளை பார்க்கணும், வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மையத்தில் ரொம்ப பணிவாக சத்தமிட்டு அங்கு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கொள்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் சிரிச்சி, இதில் இந்த இன்பங்கள் சிரிச்சி, இதை கண்டு நாங்கள் ஏமாந்து தீக்கிறோம். ஒரு பெரிய வாழ்க்கை எங்களுக்கு பின்னாலேக்கு, மௌத்துக்கு பின்னாலேக்கு ஒரு நீண்ட ஹதீஸ், ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவில் தூங்குகிறோம், அன்புள்ள மனைவி பக்கத்திலே தூங்குகிறார், காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், என் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார், நான் இல்லாமல் ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்துவிட்டால் என் பிள்ளைகளுடைய செய்தி என்ன, என் தாய் தகப்பன் செய்தி என்ன, என்னை பெற்றவர்கள் இப்பொழுது கபிரில் இருக்கிறார்கள், கூட பிறந்தவர்கள் கபிரில் இருக்கிறார்கள், இந்த நிமிடம் இந்த நிமிடம் என்று வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அவர்களுடைய கபிரிலே அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள், என்ன நடக்கிறது, சொர்க்கத்தில் இருக்கிறார்களா, நரக படுகொலையில் இருக்கிறார்களா, அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபரிலிருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா, அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்பட்டு விட்டார்களா, யாருக்கு தெரியும், இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது. ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது. மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமைச்சுறதுக்கு லேசி, தொழுகிறதுக்கு லேசி, விக்கிர செய்யறது லேசி, மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி, விக்கிர லேசி, குர்ஆன் ஓதுறது லேசி, குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்துறது லேசி, வியாபாரம் செய்யறது லேசி, ஹலாலாக நடந்து கொள்றது லேசி, ஹராத்துல இருந்து தவிர்ந்து கொள்றது லேசி, மௌத்தை முன்வைத்து வாழும்பொழுது. ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லாஹ் நம் அத்தனை இவருக்கும் சாந்தியானதாக ஈடற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நன்மைக்கு வழிகாட்டுவாயா, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயா, நாம் எல்லாரையும் காத்து கொண்டிருக்கும் அந்த மௌத்தை யா அல்லாஹ், அந்த மௌத்துடைய சக்கராத்தை நமக்கு லேசப்படுத்துவாயாக, சக்கராத்துடைய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாது யா அல்லாஹ், நம்முடைய உடம்புகள் தாங்காது யா அல்லாஹ், உன்னுடைய அருள் தேவை யா அல்லாஹ், உன்னுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது யா அல்லாஹ், நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக, உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக,
நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌபு செய்திடுவாயார். பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயார். நன்மைகளை விட்டும் தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாயாக. உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தௌபு செய்திடுவாயார். உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ்வா, உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யாழ்வா. ஆகரத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக. கபரை, மௌத்தை, மஹ்ஷரை, சுவர்க்கத்தை, நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கியருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.